லைட்டான மிருகம் எல்லாமே இந்த பக்கம் இருந்து தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை தான் அட்டாக் பண்ணியிருக்கணும். எல்லா இடமும் பத்திக்கு தெரியுது. ஸோ நிறைய ரோபோ நிறைய மெஷின்லாம் வரும் போல், ஆல்ரெடி நிறையவே சம்பவம் ஆயிருக்கு. நம்ம வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கீழே பத்திக்கு தெரியுது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் சன்கிங் கூட நின்று பேசிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒரு பாம் மாதிரி ஒன்று வெடிச்சு வெயிட்டாக செம்ம எஃபெக்டில், அதாவது நாம தள்ளி விட்டு வெடிச்ச அந்த பாம் இல்லை, இப்போ சினிமாட்டிக் மூன் மாதிரி ஒரு தூங்கி எந்திரிச்சு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி லாங்கில் வெடிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இவ கூட சொல்லிகிட்டு இருந்தாள் என்னென்னா இது வந்து ஆரம்பம் அப்படின்னு. ஸோ அதாவது ஏலிஸ் வரம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தால. ஸோ அங்கே தான் பாம் வெடிச்சு. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே அவங்க வரதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதுக்குள்ளே வந்து நாமலாம் இது வேறு மாதிரி நடக்கும்னு பார்த்தா, கீழே வந்து பார்த்தா எல்லாமே பற்றிக்கிட்டு கிடக்குது. அதுக்குள்ளே இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே வேறு ஒன்று பாருங்கள், என் பக்கத்துலேயே இருக்குது, இது வேறு என்னால் போட முடியல. அதாவது அந்த துப்பாக்கி எடுத்து நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் அதில் புல்லட்டே இல்லை. அப்படியே அதில் புல்லட் இல்லைனாலும் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பாம் மாதிரி வெளியே போகுது. ஆனால் அதை என்னால் யூஸ் பண்ண முடியல, பயங்கர கடுப்பாகுது. அதனால் அது நம்ம தொடவே வேணாம். ஸோ நம்ம எப்பயும் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அம்பு நம்மளோட கத்தி நம்ம ஈட்டி இதுலேயே வச்சு நம்ம சட்டை போட்டுட்ருக்கணும். பாருங்கள் புல்லட் ஜீரோவில் காமிக்குது, நான் என்ன ட்ரை பண்ணால் வேலைக்கு வர மாட்டேங்குது. தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே பயங்கரமான சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நாம் நம்ம ஸ்டைலில் சண்டை போடுறது தான் நல்லது. ஓகே, அதோட கதை முடிஞ்சு. ஃபயர் அம்பு தான் கம்மியாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். ஏதோ நான் பறந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு தெரியல. ஸோ ஓகே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அங்கே லாங்கிலேருந்து வேறு ஏதோ ஒன்று ஆர்பிஜி அந்த லான்ச்சர்லாம் போட்டுட்ருக்க போல வந்து பாருங்க வெட்டிக்கிட்டு. ஸோ அது வேறு என்ன தெரியல, அது இந்த பெரிய ரோபோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வரும்ல அப்படியே ரோபோ மாதிரி, அதுதான் நினைக்கிறேன். லாங்கில் இங்கே இருக்குது போல, ஏதோ பாருங்கள் நல்லா லான்ச்சர் வருது பாம்பெல்லாம். ஓகே இதோ அங்கே தான் இருக்குது, பார்த்துட்டேன். இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்கிற ட்ராகன் நிறைய வந்துட்டுருக்குது. இதில் இந்த சின்ன சின்னதாக சிக்கி வேறு இருக்குது ஒரு சிலது. ஸோ ஓகே வர எல்லாத்தையுமே நம்ம போட்டு தள்ளி தான் ஆகணும். எவ்வளோ நேரம் இதுங்கெல்லாம் வரும்னு வேறு தெரியல, எவ்வளோ நேரம் இங்கே நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு பெரிய போரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெரிடியனுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே இந்த இந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா இது வந்து நெருப்பை கக்கல, நெருப்புக்கு பதிலாக இந்த பனியை கக்குது. ஏன்னா அதோட அந்த உடம்புல இருக்கிற அந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, ஒயிட் கலரில் பால் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ ஓகே இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இந்த வாரில் தான் இந்த மாதிரி வந்துருக்குது, பட் இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே நெருப்பு கக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த டிசைனில் இருக்கிற அந்த மிஷின் ரோபோ. நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, என் மேலேயும் பாருங்க அம்பு அது இதுன்னு வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, பாம் அது இதுன்னு. முடிஞ்சளவு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக இல்லை. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் இருக்குது ஓரளவு. பட் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் கொல்ல கொல்ல நான் உடனே போய் அதோட உடம்புலேருந்து நமக்கு தேவையானதில் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா உடனே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருது, இங்கே நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதுனால. ஒன்று இறந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அதுக்குள்ள அதோட பாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காது, மறைஞ்சிடும். ஓகே இந்த பெரிய ரோபோவை ஆல்ரெடி பாதி ஹெல்த்து கம்மியாக இருக்காது. காரணம் என்ன, நம்ம வீரர்கள்லாம் கொஞ்சம் அதை சூட் பண்ணி திந்திருப்பானுங்க அம்பு வச்சு, அதனால் பாதி குறைஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற பாதியை நாம் குறைப்போம். பிளேஸ் கம்மியாக தான் இருக்குது, ஃபயர் அம்பு கொஞ்சம் நேரத்துக்கு தான் வரும். எவ்வளோ நேரம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்னு வேறு தெரியல. இங்கே எத்தனை ரோபோ எத்தனை மிஷின் எத்தனை பொட்டேட்டர்லாம் வரும்னு வேறு தெரியல. இதோட கதை முடிய போகுது. சூப்பர், இதோட கதை முடிஞ்சு உடனே உள்ளே போய் தேவையானது எடுத்துக்கிட்டு தான். சார்ஜ் தான் கிடைக்குது, ரொம்ப முக்கியமானதாக. இந்த பிளேஸ் கிடைச்சின்னா பரவாயில்ல, ஃபயர் அம்பாவது கிராஃப்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா டாபிக் அப்படியே தான் இருக்குது, டிஃபெண்ட் த ரிஜன். பட் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் எதுவும் இப்போதைக்கு பக்கத்தில் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. மேபி லாங்கிலேருந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படம் பார்க்கலாம். இன்னும் டாபிக்கும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, டிஃபெண்ட் த ரிஜன் தான் இருக்குது. ஓகே இதாக பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் லாங்கிலேருந்து வந்துட்டுருக்குதுங்க.
இருக்கு எல்லாம் பார்த்துருச்சு. வேற போட்டு தள்ளுது நம்மளை துப்பாக்கி வச்சு. ஓகே அந்த பெரிய ரோபோ வேறு இருக்குது போல, அது வேற என் மேலே அந்த பாம்பெல்லாம் விட்டுட்டுருக்குது. ஆனால் நான் மூவிங்கில் இருக்கிறனால என் மேலே டக்குன்னு எதுவும் பட மாட்டேங்குது. கோமாளி பறவை இது எங்கே போகுதுன்னு தெரில. நம்மளை அட்டாக் பண்ணாமல் அந்த பக்கம் எங்கெங்கே மாறி மாறி போயிட்டுருக்குது. ஓகே இன்னும் எத்தனை வேறு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த பெரிய ரோப்பை வேறு இருக்குது, ஏன்னா அது வேறு லான்ச்சர் போட்டுட்டு இருக்குது. ஸோ அதோட கதையும் முடிக்கணும். ஓகே இங்கே தான் இருக்குது போல் அந்த தென்னை மரத்துக்கு அந்த பக்கம், ஆனால் தெரிய மாட்டேங்குது. தென்னை மரமாக என்னென்னே தெரியல, பார்க்கதே மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது வேறு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பாறையில் போய் மாட்டிக்கிச்சு போல். அதோட கிராஃபிக்ஸ் வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது. ப்ரோக்ராம் வேறு அந்த இடத்துல தப்பாகுது, அதால் நடக்க முடியல. ஓகே இப்போ சரியாயிடுச்சு போல், அப்படியே நடந்து வருது. ஓகே அதோட ஹெல்த் இன்னும் பாதி இருக்குது. நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு அதை போட்டு சில ட்ரை பண்ணலாம். எப்பயும் போடுற மாதிரி தான், எப்பயுமே நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பெருசாக ஏதாவது ஒரு பிரிட்டேடர் வந்தாலே மூவிங்லேயே போட்டு தள்ளுறது. ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீரெக்ஸில் எதுவும் வரல. அந்த தண்டர் ஜாவ் பெருசாக இருக்குமில்ல, டைனோசர் மாதிரி, டீரெக்ஸ் மாதிரி. ஸோ அதை எதுவும் இந்த வாரில் கொடுக்கல. அதை ஒரு அஞ்சாறு விட்டானுங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படை முடிஞ்சு இப்போல்லாம் பறக்கிற விலங்குகளோட படை வந்துட்டுருக்குது. ஓகே பறக்கிறதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுங்களை வேறு போட்டுக்கணும். ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் நாம் அங்கே தான் நின்று சண்டை போடணும், நாம் தான் தேவையில்லாமல் இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்குறோம். நாம் இங்கே வந்துட்டோம்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது கொண்டுட்டு உள்ள கோட்டைக்குள்ளார பூந்துடும். ஸோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்குறேன், அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துக்கே நம்ம போயிடலாம். நம்ம உள்ளே இறங்கி வந்து அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இதுங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டா அதுங்க போய் நம்ம ஆளுங்களை போட்டுட்டு உள்ளே பூந்துடும். அப்புறம் மெரிடியனோட கதை முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கே போக ட்ரை பண்ணலாம். ஏ பிளேஸ் வேறு குறைஞ்சிட்டே வருது, இன்னும் ஒரு 18 என்னமோ தான் இருக்குது. அதை வச்சு ஒரு 50 கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே இதோட உடம்புல வேறு இருந்து எடுக்கணும், அதுதான் பிளேஸ் அளவு கிடைக்குமா பார்க்கலாம். அதுக்குள்ளே இது மறைஞ்சிருமோ என்ன வேறு இருக்குது. அங்கே வேறு நம்மளோட ஆளுங்கள் அதுங்க போட்டுட்ருக்குது, அதனால தான் நான் அதை போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா நான் இதை கொன்ன உடனே இதோட பாடியிலேருந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன் தேவையானதை. பாருங்கள் அதுக்குள்ளே மறைஞ்சே போயிடுச்சு நான் கொன்னது. இந்த இடத்துல அதோட உடம்பே இல்லை. ஓகே இருக்கட்டும், நம்ம திரும்ப போகலாம். ஓகே திரும்ப இந்த பக்கத்துலேருந்து ரோபோ வருது போல், ஆர்பிஜியில் வந்து வந்து விழுந்துட்டுருக்குது. இதுக்கிட்ட ஒரு இம்சை இது தான், கிட்ட இருந்து இதை அடிக்கவே முடியாது. இந்த மாதிரி எகிரி எகிரி குடிச்சு நம்மளை வந்து தள்ளி விட்டுருது. இந்த டைகர் பாருங்கள் வந்து அந்த பொக்கமாக இருக்கிற பறவை, அது மேலே வந்து இடிக்கு இம்ஸ் ஆகுதுங்க. எல்லாம் வெறி பிடிச்சிருக்குது போல். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தேல் வேறு வந்துடுச்சு, அதையும் போய் நம்ம வேறு காலி பண்ணணும். அது வேறு கொஞ்சம் தூத்துரும்னு அங்கங்கே எகிரி எகிரி குதிக்கும். அது கொஞ்சம் சலையாக இருக்கும் போட்டு தருது. ஓகே இன்னும் லாங்கில் எங்கேருந்து வந்துட்டுருக்குது போல், இன்னும் அலர்ட் சிம்பிளாக காமிச்சிட்டே தான் இருக்குது. அதே இதை தூக்கி போடுது. ஓகே இது கண்டிப்பாக அந்த தேலோட வேலை தான், ஏன்னா அதுதான் பாறையை தூக்கி போடும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கே தான் இருக்குது வந்துருச்சு பாருங்க, எங்கே தான் இருக்குது. ஓகே தூரத்துலேருந்து ஆர்பிஜி கொடுத்துல அந்த ரோபோ, அது வந்து இந்த தேல் மேலேயே விழுந்துருச்சு சொல்லப்போனால். ஏன்னா நாம் அந்த தேல் கிட்ட தான் இருக்கிறோம், நம்ம மேலே விழுகிற அந்த ஆர்பிஜியெலாம் நம்ம மூவ் ஆகிட்டு அது மேலே விழுந்துருது. ஆனால் அதனால் பெருசாக அதுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இங்கேயும் நம்ம போட்டு தள்ளிகிட்டே இருப்போம் அம்பு விட்டு. ஆனால் ஃபயர் அம்பு எனக்கு முடிவு போகுது, இது மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்மியாக தான் இருக்குது ஃபயர் அம்பு வேறு, அதாவது பிளேஸ் கம்மியாக தான் இருக்குது. பிளேஸ் இருந்தால் தான் ஃபயர் அம்பு கிராஃப்ட் பண்ண முடியும். ஓகே எல்லாத்தோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்குது. அந்த தேலை கொண்டே அதோட அதோட உடம்புலேருந்து எதுவும் யாரும் எடுக்க முடியலை, ஏன்னா அது மறைஞ்சிருச்சு அதுக்குள்ளார. ஓகே இங்கே தான் கொண்டேன் பட் காணோம். சொக்கே இருக்கட்டும். ஓகே இன்னும் கூட அலர்ட் சிம்பிள் காமிக்குது, வந்துக்கிட்டே இருக்கும் போல. போச்சு நண்பா, அந்த பெரிய டிராகன் வேறு வந்துருச்சு, மேலே பறந்துச்சு. நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ பாருங்கள் அது விட்ட கரண்ட்டு தான் கீழே.
இப்படி இருக்குது எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. எங்கே இருக்குது அந்த பறவை ஆலக்கணம்? ஓகே, அதோட நிழல் இப்போ தான் தெரிஞ்சு. ஓகே, மேலே தான் இருக்குது அது. தா பாருங்க நிழல். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல, அது கிட்டே வந்தால் தான் வேலைக்காகும். ஓகே, இங்கே தான் வருது. எல்லா ரகத்தையும் இறக்கி இறக்கி விட்றானுங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டீரக்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொள்ள ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சது வந்து அந்த டீரக்ஸ் தான். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது இல்லாமல் அதோட உடம்புல அந்த ட்ரோன் வேறு ரிலீஸ் ஆகும். சோனாவோட டீம் இருந்ததுனால ட்ரோனை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க நம்ம லாஸ்ட் டைம் டீரக்ஸ் கூட சண்டை போடும்போது. பட் இந்த டைம் டீரக்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சிங்கிளாக தான் இருக்கிறோம். ஓகே, ஏதோ பாதி குறைஞ்சிருச்சு. நம்மகிட்ட ஃபயர் அம்ப தீந்துருச்சு நண்பா, அவ்வளோதான். இருக்குன்னா நார்மல் அம்பு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கரெக்டாக அதோட பார்ட்ஸில் விட்டு அதோட பார்ட்ஸ் கலண்டி விழுந்து அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் அதுங்களை கொல்ல முடியும். ஹீட் டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் எந்த ஒரு ப்ரெடேட்டர் வந்தாலும் கொள்வது அதிகபட்சமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்ட்ஸ் எல்லாம் கலண்டி விழுவதில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். நல்லா அடித்து. ஓகே, வருது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதோடய ஹெல்த்து. முடிச்சிட்டனா போதும், பிரச்சனை இல்லை. இது ஒரு மொக்கா என்கிட்ட இருக்கிறது கரெக்டாகவே சூப் பண்ணாது. இது ரொம்ப க்ளோஸில் இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவோம். இது இவ்வளோ தூரத்தில் ஓகே, அதோடய ஹெல்த் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். கதை முடிஞ்சிருச்சு, அதுக்கு முடிஞ்சிருச்சா? ஆமாம், முடிஞ்சிருச்சு. கீழே விழுந்துருச்சு பாருங்கள். சீக்கிரம் அதுக்கிட்ட போய் எடுக்கணும், அதுக்கிட்ட பெருசாக வெயிட்டாக கிடைக்கும். ஓகே, அது மறைஞ்சிடக்கூடாது, அதுக்குள்ளார போகணும். அதுக்கிட்ட மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் வரும்போதே மறைஞ்சிருச்சு, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். சுகம் இருக்கட்டும். இந்த ரோபோயாவது கொண்டுட்டு எடுக்க ட்ரை பண்ணலாம். லேஸ் கிடைச்சா ஃபயர் அம்பு யூஸ் பண்ணலாம் தான் மேட்ரு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ கூட நம்ம ஃபயர் அம்பு இல்லாமல் இதை இது கூட சண்டை போகிறோம். அது இல்லாமல் இதை நம்ம சாவடிச்சு ஆகணும் நார்மல் அம்பு வச்சு. நம்ம ஹெல்த் லைட்டாக தான் குறையுது, அதனால பரவாயில்ல. அது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அடிப்போம். வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு தெரியல. ஓகே, அடிப்போம் சென்டரில். எவ்வளோ குறையும் அந்த புல்லட் லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் அதோட வீக்னஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மேலே அம்பு படும்போது அது பிளிங்க் ஆகுது. க்ளோஸ்அப்பில் போய் இந்த அம்பு வச்சு அடித்தோம்னா அது கொஞ்சம் நல்லா ஹெல்த் குறையும். அது வேறு ஆர்பிஜி விடுது, அதுதான் ஒரு ப்ராப்ளம். நம்மகிட்ட ஹெல்த் இருக்குது மேக்ஸிமம். ஓகே, ஹெல்த் பாருங்கள் செமையாக குறையுது. ஸோ இந்த அம்பு இந்த ரோபோக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, மூவ் பண்ணிக்கிட்டே அடிப்போம். இப்போ அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஓகே. ஆர்பிஜி வந்து இது மேலே விழுந்துச்சு. இது மேலே விழுந்துச்சா இல்லை இது போடிச்சானே தெரியல. ஸோ ஓகே, இருக்கட்டும், இதோட கதை முடிஞ்சு. ஓகே, கட்சின் வருது. இங்கே பாருங்கள் நிறையா வந்துட்டுருக்குது. ஓகே, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பார்த்துக்கலாம். இன்னும் பாருங்கள் நம்ம எவ்வளோ சண்டை போட வேண்டியது இருக்குது. ஓகே, மெயின் டோர் இது, அப்படி தான் போகல. ஓகே, அலை வேறு கீழே விழுந்துட்டா, இங்கே வேறு ஏதோ வந்து நடக்குது, மயங்கிட்டா போல. இனிமேல் நடக்க போகுதுன்னு வேறு தெரியல, பார்த்துக்கலாம். அலை காப் அடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த ரோபோ வருது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு, டெரராக இருக்குது. ஓகே, இது பாருங்கள் அந்த இதை இழுத்துட்டு வருது. இதுதான் அந்த மெயின் வைரஸ் பவர்னு சொல்லிட்டாங்களே அந்த ஹேடிஸ், அதுதான் இது. ஹேடிஸுங்கிறது ஒரு கடவுளோட பேர் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நிறைய கிரேக்க கதைகள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கலாம். எனக்கு பொதுவாக கிரேக்க கதைகள் ரொம்ப பிடிக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். இங்கே பாருங்கள், டெப் வந்திருக்கிறான். கிட்டத்தட்ட இவனை கேமோட ஆரம்பத்தில் மீட் பண்ணது. இவன் ஒரு ஃப்ரெண்டு நல்லாயிருக்கு, ஏன்னா இவனை நம்ம சின்ன வயசில் காப்பாற்றினோம்ல. இவன் இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணது கிடையாது, ஒரே ஒரு டைம் ட்ரெஸ்ஸு தான் தைச்சி கொடுத்தான். ஸோ ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம
பாருங்கள், பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துருக்குது. நம்ம ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபாலோ த ட்ரெயின் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் நமக்கு தான் லொக்கேஷன் காமிக்குது இல்லை மார்க், ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகலாம். ஓகே, லாஸ்ட் பிளேஸ், அதாவது இப்போ கொஞ்சம் கீழே கடந்ததுலேருந்து எடுத்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பிளேஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு ரவுண்டு இருக்குது, 30 அம்பு இருக்குது, ஃபயர் அம்பு. இந்த கோமால் இங்கே என்ன பண்ணுதுன்னு தெரில. இதோட கதை வேறு முடிக்கணும். பாருங்களா எப்படி அடிக்குது, எகிறி அதோடய காலை வச்சு அப்படி நம்ம மேலே கூறி விடுது. நான் சொல்லலாம், இதை க்ளோஸ் அப்பில் அடிக்கவே முடியாதுன்னு சரியானது சார். ஓகே, கதை முடிஞ்சிருச்சு, ஸோ நம்ம போகலாம். ஓகே, மெரிடியன் ஃபுல்லாக ஃபயர் போல் பற்றிக்கிட்டு எரியுது. நிறையா ரோபோ, நம்ம கடைசியாக கட்சின் வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா 3 அந்த பெரிய ரோபோ வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹேடஸ் அப்படிங்கிற அந்த வைரஸை வந்து இழுத்துட்டு போச்சு. மிச்சருக்கதெல்லாம் இன்னும் என்னென்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு தெரியல. நான் மெரிடியனை போட்டு தள்ளிகிட்ருக்குதா. ஓகே, இப்போ தான் பாயிண்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு, கிட்ட வந்துட்டோன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் காமிக்குது. நம்ம போகலாம், நீந்திக்கிட்டே நேராக போகலாம், பார்த்துக்கலாம். ஓகே, சவுண்டு கேட்குது அங்கே எங்கன்னு, பட்டாசு மாதிரி. இன்னெல்லாம் ஃபைட்டிங்லாம் நடந்துட்டு தான் இருக்குது போல். இது இல்லாமல் மிருகங்களோட சவுண்டு கேட்குது. ஓகே, இங்கே பக்கத்தில் ஏதோ இருக்குது, சவுண்டு கேட்குது, நடந்து வர மாதிரி கத்துற மாதிரிலாம். இதுக்கும் பக்கத்தில் இருந்தால் பொடுத்தல்லாம், திரும்பி பார்ப்போம் எதோ இருக்குதா என்னென்ன. ஓகே, இந்த பாறைக்கு அந்த பக்கம் போகணும் போல், மலைக்கு அந்த பக்கம். ஏதோ வேறு ஒன்று என்னை சூட் பண்ணுது. ரெடியாக இருப்போம். சோகே இருக்கட்டும், அது லாங்கில் இருக்குது, அதோடய ஹெல்த்தும் குறைய போகுது கிட்டத்தட்ட. அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துக்கோங்க, ஸோ நாம் போகலாம். சோகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கட்சின் வந்துடுச்சு. ஹேடஸ், ஓகே, ஹேடஸ்ங்கிற அந்த வைரஸ் அதை வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க போல். இது பாருங்கள், ஏதோ ஒரு பெருசாக ஒரு தூண் மாதிரி இருக்குது, பட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது அந்த வைரஸ் மாதிரி, அந்த ரெட் கலரில். ஓ மை காட், இங்கே பாருங்கள், வேறு லெவலில் சம்பவம் நடக்குது. ஓகே காய்ஸ், ஒரே அடியாக பூமி ஃபுல்லாக அந்த வைரஸை வந்து அட்டன் டைமில் பரப்பிடுறாங்க. இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஃபஸ்ட்டு பார்த்துல அந்த பள்ளி மாதிரி இருக்கும், கடைசி சீனில் அந்த டவர் மூலமாக ஒட்டுக்கா இடத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த வைரஸை பரவக்கிறதுக்காக யூஸ் பண்ணல, ஒரே ஒரு லான்ச்சர் மூலமாக. அந்த மாதிரி இது நடக்குது. ஸோ அந்த ஒரு தூண்லேருந்து அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அப்படியே அந்த வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருச்சு. ஓகே பாருங்கள், ஓகே, அந்த வைரஸ் பரவுகிற இடத்துலேருந்தெல்லாம் நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோலாம் எந்திரிக்குது. ஓகே, ஓச்சி பெரிய ஆப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்கள், செடிலாம் அழியுது பாருங்கள். ஓகே, செடி அழிஞ்சி அதோட பவர் அப்படியே அந்த சோல் ஆக்டிவேஷன் சிக்னல் பயோமாஸ் கன்வர்சேஷன் இனிஷியேட்டடு. ஸோ ஓகே காய்ஸ், அவங்க கதையில் சொன்னது உண்மை தான், நான் கூட சொல்லிகிட்டு இருப்பேன்ல, இந்த பூமியில் இருக்கிற மற்ற உயிர்களோட அழித்து அதுங்களோட சோல் ஆவியை உயிர் அப்படியே எடுத்து இதுங்க வந்து உயிர் வாழ்ந்துக்குது அப்படின்னு. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டாங்க இப்போ அப்படியே. ஸோ அவங்க சொன்னது உண்மை தான், ஸோ இதுங்கெல்லாம் இப்படி தான் வாழுதுங்க. கோ டு த ஸ்பயர் அண்ட் ஸ்டாப் ஹேடஸ். ஓகே, அந்த தூணை அழிக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதில் தான் அந்த ஹேடஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் அதாவது இருக்குது அது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யாரோ வருவாங்களா இல்லை மனுஷங்க மாதிரி ஏதோ பெரிய டிராகன் மாதிரி ஏதோ வருமா, ஹேடஸ்ங்கிறது ஏதோ ஒரு உருவத்தில் வருமா, கூட சண்டை போடுற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கோமாளிமாக இருக்குது, எப்படி போகிறதுனே தெரியல. ஓகே, அந்த தூண் அழித்தா வந்து மோஸ்ட்லி எல்லாம் அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து முழுக்க இவங்க இருக்கிற இந்த கிரகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பரவிருச்சு அந்த வைரஸ் ஹேடஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாத ஒன்று.
வால் எல்லாரும் எங்க தான் இருக்காங்க Look there isn't a lot of time left I have to face Hades Not alone My fight I can't ask you to come with me We're about to go over the top anyway right Right ஓகே இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா ஹேடஸ் எதிர்த்து போராட போறோம் போல ஓகே எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம கூட வரத சொல்லிக்கறாங்க சோ போலாம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல வழி இருக்கும் இப்படி இருந்தாலும் காமிக்கறாங்க ஓகே அது மேல தான் ஏறி போகணும் ஏ மேல ஏறி போலாம் என்னதா நடக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப தூரம் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சுத்தி ஏதாவது பார்க்கலாம் பார்த்தா எல்லாம் க்ளௌடா இருக்கு ஆ காட்